Welcome to Lotus Creations. In the video, potato stick வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு கொஞ்சமா, கொத்தமல்லி இலைகள் கம்மியா எடுத்துக்கலாம். இப்போ 50 கிராம் சீஸ் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சுக்கணும். பாருங்க, நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள், 50 கிராம் சீஸ் துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து விட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு கேஸ் ஃபார்ம் ஆகுன்றதுனால கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்தை வச்சே இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த மாவை இந்த மாதிரி சப்பாத்திகளில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு குச்சிகளாக ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும், உருளைக்கிழங்கு சேர்த்த மாவை இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ மாவு வந்திருக்கோ அவ்வளோத்தையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டிக் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேராதபடி தனித்தனியாக போட்டுக்கோங்க. மீடியமான அனல் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கணும். இதே மாதிரி தனித்தனியாக போட்டு பொரிச்சுக்கணும். இப்போ இது ரொம்பவே முருகலாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸ் பல்லாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு, இது ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இது ரொம்பவே முருகலாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ சேர்த்துருக்கேன், இதை எப்படி பண்ணுறேன்றது தெரியும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.